चक्रदुंड महाकाय कोटिशूर्य समर्प्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वर गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां भिषजे पवरोगिनि निदये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः। वेल वेल मुरुगा வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா முருகா புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷயர். கரெக்டாக 7:30 உங்கள் நிகழ்ச்சியை வந்து நாங்கள் வந்து பார்த்துருவோம். நாங்கள் இன்றைக்கி என்னுடைய ராசிக்கு எப்படி இருந்துன்றிருக்கு இதை கேட்டுட்டு நீங்கள் சொல்லக்கூடியதான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். உண்மையாகவே எங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கொடுத்தது அப்படின்னு ஏராளமான பேர், நான் நிறையா ஆலயங்களுக்கு போகும்பொழுது அவங்க சொல்கிறது உண்டு. ஆன்மீக தகவல் சார், நீங்கள் சொன்ன விஷயம் எங்களுக்கு உண்மையாக பெரிய மாற்றங்கள் கொடுத்தது. நெல்லிக்கனி மாலை போட்டோம், அப்பா 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 அப்பா, எங்களுக்கு பெரிய முன்னேற்றம் கிடச்சி. அதே மாதிரி சிவலிங்கம், நீங்கள் சொன்ன அந்த சிவலிங்கம் வச்சு தியானம் பண்ணோம். ஸ்ரீ யந்திரம், இந்த யந்திரத்தை வச்சு நாங்கள் பூஜை பண்ணோம். இதற்குண்டான மகத்துவம் சார், ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம ஆன்மீகம் வந்து பக்தியை சார்ந்தா இருந்துருக்காங்க. எழுதும்போது பிள்ளையா சொல்லி போட்டு எழுதுகிறாங்க. அதே மாதிரி புஸ்தகத்தை வந்து பார்த்துட்டாலுன்னா சரஸ்வதியாக நம்ம நினைக்கிறது உண்டு, பணத்தை லக்ஷ்மியாக நினைக்கிறது உண்டு. எல்லா இடங்கள்லையும் ஆன்மீகத்தோடு தான், ஆன்மீகத்தோடு தான் ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணுறாங்க. உதாரணமாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு குழந்தை பிறக்கிறது 16வது நாள் புண்ணியாக வாசனம் பண்ணுறாங்க, புண்ணிய தீர்த்த ஆவாஜனம்னு சொல்லுவாங்க. புண்ணியாவாஜனம் அந்த இடத்துலையும் தெய்வீகத்தன்மை என்பது இருக்குது, இறைவனுடைய அம்சத்தை கொண்டு தான் அதையும் செயல்படுத்துகிறாங்க. அடுத்தது அந்த குழந்தைக்கு பார்த்துட்டிங்கன்னா பேர் வைக்கிறாங்க, பேரும் இறைவனுடைய பேர் தான், மூதாதையர் தாத்தா பாட்டா. அதே மாதிரி இறைவன் குலதெய்வத்துடைய பேர் தான் பிரதானமாக காதில் வந்து சொல்கிறது உண்டு, அதுவும் கோயிலில் வச்சு வைக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து 6வது மாதத்துக்கு மேலே அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கறது அப்படின்றிருந்ததுன்னா அதற்குமே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அன்னப்பிரசனம்னு சொல்லுவாங்க, அதுவும் கோயிலில் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணது தான் அவங்க கொடுக்கறது உண்டு. இதெல்லாம் நம்ம கடைபிடிப்போம். அடுத்தது ஃபஸ்ட்டு மொட்டை எடுக்கிறது பார்த்துட்டிங்கன்னா குலதெய்வ கோயிலில் அல்லது அவங்களுடைய இஷ்ட தெய்வ கோயிலில் தான் எடுக்கிறது உண்டு. அடுத்தது பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் 3வது வருஷத்தில் சவுளம்னு சொல்லுவாள். அதே மாதிரி 1வது வருஷத்தில் பார்த்துட்டேன்னா இந்த குழந்தைக்கு தன்வந்திரி ஹோமம், ஆயுஷ ஹோமம் போன்ற ஹோமங்கள்லாம் பண்ணுவாங்க. 1 வருஷம் 8 மாதத்தில் ஜாதக கர்மான்னு சொல்லுவாங்க, அந்த ஜாதகத்தை எடுத்து அவங்களுக்கு எழுதுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள், அவங்களுடைய பூணல் போடுறது, அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களுடைய வேலைக்காக இறைவனை வேண்டிக்கிறது, திருமணம், நிச்சயதார்த்தம், எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஆன்மீகத்தின் தன்மையை கொண்டு தான் வருது. இது மனிதன் பிறந்ததிலிருந்து கடைசி காலம் வரைக்கும் இறைவனை தொட்டு தான் எல்லா காரியங்களும் இருந்துட்டுருக்கு, எல்லா சம்ஸ்காரங்களும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. ஸோ ஆக நம்ம அப்படியே பார்த்துட்டிங்கன்னா ஆன்மீக விஷயங்கள் எடுத்து பண்ணுவோம். நிச்சயமாக நம்ம வாழ்க்கை பிறருக்கு உண்டான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. சரி, இன்றைய தினத்தில் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 23 இந்த வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமைனால நம்ம கோயிலுக்கு போகும், வெள்ளிக்கிழமைனாலே இறைவனை வழிபடுவோம் இல்லையா. இந்த வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அன்று ரொம்ப பிரம்மாண்டமாக நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்கீங்க. துர்கா சப்தசதி பாராயணம், மகா சண்டி பாராயணத்துக்கும் அஷ்டலக்ஷ்மி பாராயணம், செல்வத்தை அருளக்கூடிய தன தானிய லக்ஷ்மி அஷ்டலக்ஷ்மி வழிபாட்டுக்கும், அஷ்டலக்ஷ்மி ஜபத்துக்கும் நிறையா பேர் உங்களுடைய பெயர்களை பதிவு பண்ணியிருக்கீங்க, ஸ்டார் அஸ்ட்ராலஜிக்கு பதிவு பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி பௌர்ணமி அன்றே, இந்த பௌர்ணமி அன்று ரொம்ப விசேஷமாக நாடி ரிஷிகளுடைய நாடி அஸ்ட்ராலஜி இந்த வகுப்பு, சப்த ரிஷி நாடி, அதே மாதிரி அகஸ்தியர் போன்ற ரிஷிகளுடைய நாடி அஸ்ட்ராலஜி வகுப்பு நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஜூம் கிளாஸ், ஈவினிங் கிளாஸ் தான். நானும் இதில் பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவா. சார் இதுக்கெல்லாம் பேசிக்காக அஸ்ட்ராலஜி பற்றி தெரிஞ்சிருக்கணுமா? இல்லை, நீங்கள் எனக்கு எழுத தெரியும், எனக்கு படிக்க தெரியும், என்னால் புரிஞ்சுக்க முடியும், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எங்களுடைய மூதாதையரில் அஸ்ட்ராலஜியில் தான் இருந்திருக்காங்க, ஆனால் எனக்கு ரொம்ப அஸ்ட்ராலஜியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இதுக்குள்ளேயே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சித்தர்கள் சொன்ன அற்புதமான விஷயங்கள்லாம் இந்த கிளாஸஸில் வரும். நீங்கள் இதை தெரிஞ்சுக்கலாம், 10 டேஸ் கிளாஸஸாக இருந்துட்டுருக்கு, பேசிக் லெவல் கிளாஸ். சரி, நானும் இதை படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவா, 7397394829க்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் சித்தர்களுடைய ஞானத்தையும் சித்தர்களுடைய விஷயத்தையும் தொடரும்போது பெரிய மாற்றத்தை நிகழக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். சுதர்சன வகுப்பு
ரொம்ப பிரமாதமாக நடந்துட்டுருக்கு. இந்த சுதர்சன வகுப்பு நிறைய பேருக்கு பெரிய மாற்றம், பெரிய 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 மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருந்துட்டுருக்கு. இதே பௌர்ணமி அன்னைக்கு, குரு பௌர்ணமி அன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா சுதர்சன வகுப்புக்கு அடுத்த நிலை வகுப்பு. சார் என்ன சார் பேர் வச்சுருக்கேன் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே, நிச்சயமாக சொல்லுவேன். இதில் நீங்களும் கலந்துக்கணும், என் லைஃப்பில் பெரிய சேஞ்ச் ஆகணும். நான் வழிபடக்கூடிய முறைகளில் ஏதாவது சின்ன குறை இருந்துருக்கோ, நான் ஏன் அடிக்கடி கடன் வாங்கிகிட்டே இருக்கேன், கடனுக்கெல்லாம் எனக்கு நிவர்த்தி கிடைக்கணுமே, எல்லாரும் சொல்கிறத நான் நம்பிடுறேன் சார், இதுதான் எங்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய மிஸ்டேக். அதே மாதிரி இறக்கப்பட்டு பேசுவா உடனே நான் வந்து ஆஹா உண்மைன்னு நம்பிடுவேன். ஒவ்வொரு நிமிஷம் எல்லாம் பேசினதுக்கப்புறம், எல்லாம் நடந்ததுக்கப்புறம் தான் நான் யோசிக்கிறேன், மறதி எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. இதில் இருந்தெல்லாம் மாறுபடணுமா? இந்த லெக்சரில் நீங்கள் பங்கேற்கணும். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதமான சக்தி கொண்ட ஒரு வகுப்பு. ஆக ஸ்டார் அஸ்ட்ராலஜி, பௌர்ணமி, நாடி, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா சுதர்ஷன வகுப்புடைய அடுத்த பரிமாண நிலை. இதில் பங்கேற்கணும்னு நினைக்கிறவா 739739489க்கு தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, பொதுவாக எங்கேயாவது வெளியில் கிளம்பும்போது ஒரு ரக்ஷைன்னு சொல்லுவாங்க, அந்த ரக்ஷைக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, விருக்ஷம் சாஸ்திரத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. வெளியில் எங்கேயாவது கிளம்பும்போது பார்த்திங்கன்னா வேப்பலை வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். வேப்பலை இல்லை அப்படின்னா அரச இலை வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். இப்படி வேப்பலை, அரச இலை, ரெண்டு துளசி எடுத்து வச்சுட்டு நம்ம பிரயாணத்தையோ ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த காரியங்கள் ரொம்ப அழகாக வெற்றியாக நடக்கும். இறைவனுடைய சக்தி கூடவே இருந்துருக்கும், பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துருக்கும். சரி, இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 21/7/2021 ஸ்ரீபிலவருஷம், ஆடி மாதம், 5ஆம் திருநாள், புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கேட்டை, மாலை 5:39 வரை. பின்பு மூலம், இன்றைய திதி துவாதசி, மாலை 2:57 வரை. பின்பு திரையோதசி, சந்திராஷ்டம நட்சத்திரம், பரணி, கிருத்திகை, மேஷராசி, நல்ல நேரம். காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. சரி, இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடும், கல்யாண நாள் கொண்டாடுறவங்க புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான அற்புதமான பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வைராக்கியத்தை மனசில் வச்சுட்டு இருப்பேன். பொறுத்தோர் பூமியாழ்வார்னு சொல்ல, பொறுத்து அந்த காரியத்தை காக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். யாராவது ரொம்ப சங்கடமாக பேசினா கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் அப்படின்னு நிறைய விஷயத்தை எடுத்து சொல்லுவேன். மனசில் இருக்கக்கூடிய ரொம்ப தெள்ள தெளிவான சிந்தனைகள்லாம் வரும். சில நேரங்களில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களை சில நம்பி சில காரியத்தை ஒப்படைப்பேன், நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் திருமண காரியத்தை பற்றி பேசுவாங்க, அதை ஒரு நாள் கழித்து கன்ஃபர்மேஷன், ஒரு நாள் கழித்து அதுக்குண்டான விஷயங்கள்லாம் சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திரு ஆவினங்குடி முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு மேஷராசி நண்பர்கள். ரிஷபராசினியர்களே, நல்ல நன்மையான நாள், நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்கள் மூலமாக நிறையா நல்ல காரியங்கள் நடக்கும். திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றிகரை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கூட்டு தொழில் லாபத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு நல்ல செய்திகள், பதவி உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு சர்க்கிளில் நான் முயற்சி பண்ணுற, இது நடக்கலை, இன்னும் அதிகமாக இதுக்கு எப்படி சக்தி ஊட்டுறதுன்னு யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு சக்ஸஸ் கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, விசேஷ வழிபாடு. மிதுனராசி நண்பர்களே, நல்ல செயல்கள் புரியறதுக்குண்டான அற்புதமான நாள். வேலைவாய்ப்பு இடமாற்ற எதிர்பார்த்தவாளுக்கு நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றியாகும். சிறு சிறு பிரயாணங்கள் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. நினைத்த வாகனம், நினைத்த சில விஷயங்கள்லாம் நடத்திடுவேன், ஆக இது வாங்கணும்னு நினச்சேன், நான் முயற்சி பண்ணி வாங்கிட்டேன்ற மாதிரி நல்ல காரியங்கள் நடக்கும். நிறையா அடமானத்துக்கு தான் நான் வச்சுட்டுருக்கேன், அதெல்லாம் திருப்பி மீட்டு வேணாம். எதிர்பார்த்தவாளுக்கு நிச்சயம் யாரோடைய உதவிகள் கிடைக்கும், அற்புதமான பலன்கள் நிகழும். இன்றைய தினத்துக்குண்டான தெய்வீகமான என் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, ராமநாம வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, மனசில் உறுதி எடுத்துகிட்டு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. மாற்றத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் நிச்சயம் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நிச்சயதார்த்தம், சீமந்தம் போன்ற நல்ல விஷயங்களை பற்றி பேசுவீங்க. ரொம்ப நாள் பார்க்காத நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நேரத்தை நிறையா கழிச்சுட்டோம், இனிமேல் இதை பிரயோஜனமாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். யோசித்து யோசித்து ஒவ்வொரு காரியத்தை பேசுவேன். சொந்த பந்தத்தை சந்திப்பேன். யாராவதுக்கு உதவினா நீங்கள் போய் நின்று அவங்களுக்கு உதவி பண்ணுவேன். நிறையா சின்ன சின்ன விஷயங்கள், இல்லாத விஷயங்கள்லாம் நிறைய பேர் சொல்லுவா, அதை பற்றி காதலியே வாங்காதீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான தெய்வீக எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. இன்றைய தினம்
சிம்மராசி என்பவர்களை போட்டி போட்டுட்டு பல காரியத்தை செய்யறதுக்குண்டான அற்புதமான நாள். விடாத உழைப்பு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். நல்ல நண்பர்கள் மூலமாக நிறையா காரியங்கள் சாதிக்கிறதுக்குண்டான இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்குறதும் பணம் சேமிப்பும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரம் பார்த்துட்டுனா பெரிய பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. சில நேரம் நம்ம ஸ்பீடுக்கு நமக்கு உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. முந்தையெல்லாம் பார்த்துட்டேன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பேன். இப்போ ஆரோக்கியம் இருக்குது, இருந்தாலும் ஏதோ ஒரு தடுமாற்றங்கள் இருக்கே அப்படின்னு பார்த்தா சில யோசனைகள் தான். அந்த யோசனையை தூக்கி போட்டுருங்க. தெய்வீகத்தன்மையை மனசில் கொண்டு வாங்க, நிச்சயம் சக்ஸஸ் ஆகின்ற. தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு, நிறம்வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயனார் வழிபாடு, விசேஷ வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, தனம் தரும், கல்வி தரும்னு சொல்லுவார். செல்வங்கள் கூடி வரதுக்குண்டான அற்புதமான நாள். சில விசேஷ விஷயங்களை பற்றி சிந்திப்பீங்க, லாபத்தை பற்றி யோசிப்பீங்க, நிறைய கொஞ்சம் கொஞ்சம் டென்ஷனாகவே வீட்டில், அதுக்கப்புறம் கொஞ்சம் சரியாயிடும். பிரயாணத்தை பற்றி, சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் பண்ணுற பிரயாணத்தை பற்றி யோசிப்பீங்க. ஒரு பொருள் வாங்கி இது எப்படி சேல் பண்ணுறது, ஒரு பொருளை நம்ம வந்து ஒரு ரூபாய்க்கு நம்ம இதை வாங்கிட்டோம், இது எப்படி 4 ரூபா ஆக்குறதுங்கிற யோசனைகள் மனசில் வேண்டிட்டு இருக்கும். கார்ப்பரேட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்க வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வெளியூர் வெளிநாடு போகிறதுக்குண்டான வாய்ப்புகளை பற்றி சிந்திப்பீங்க, பேசுவீங்க. வெளிநாட்டில் இருக்கிறவா இடம் விட்டு இடம் மைக்ரேட், நான் இங்கே இருந்துட்டுருக்கேன், மனைவி குழந்தையெல்லாம் அங்கே இருந்துட்டுருக்கா, எப்படி நான் வந்து ஒற்றுமையாக கூப்பிட்டு கொடுத்து அதுக்குண்டான ப்ராசஸிங்கில் எனக்கு சீக்கிரமாக நடக்கணும், இரவன் தான் துணை நிற்கணும்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கை. காரியம் அனுகூல்யமாகின்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம்வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். துளாராசி என்பர்கள், யதார்த்த பயம். ஐயோ என்ன பண்ணுறது, இது வாங்கலாமா வேண்டாமா யோசிச்சு 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 நிறைய கமிட்மெண்ட் ஆகிடுதுன்னா என்ன பண்ணுறது. அப்படி இருக்கும்போது பயந்து ஒரு காரியத்தை பண்ணாதீங்க, மனசில் தெளிவாக இருக்கும்போது எல்லா காரியத்தையும் பண்ணுவோம். அதே சமயத்தில் நம்ம ரெண்டு பேர்த்த இவாளை காமிச்சு இந்த கான்டாக்ட் உருவாக்கினா அவங்க ரெண்டு பேர் பேசிப்பாங்க, நம்மளை விட்டுடுவான். ஸோ ஆக இதெல்லாம் நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணுறோம். இனிமேல் நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனைகள் நீங்கள் ரொம்ப தெல்ல தெளிவாக யோசிச்சுக்கணும். நிறையா காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாகும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் எடுத்து பிரயாணம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இறைவன் கூட இருக்கார், அது மட்டும் நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாஷியம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, இன்பமான நாள், நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா அன்றைக்கி ஒருத்தவங்க வந்து ஃபோன் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தாங்க. அவங்க வந்து அம்மா அப்பா சொல்கிறாங்க, சார் பொண்ணு வந்து திருமணம் அப்படின்னு சொன்னால் வேண்டாவே வேண்டான்னு சொல்கிறாங்க. நான் கேட்டேன், ஏமா வேண்டான்னு சொல்கிறேன், இல்லை சார் வேண்டாம் சார், ஏமா வேண்டான்னு சொல்கிறேன், வேண்டாம் சார், ஏமா வேண்டான்னு சொல்கிறேன், இல்லை சார் நான் சரின்னு சொல்லலான்னு பார்த்தா நான் சும்மா கேட்டுகிட்டே இருக்கா சார் எங்கிட்ட அப்படின்னா. கேட்டுகிட்டே இருந்தால் பரவாயில்லம்மா, பெத்தவாளுக்கு பயம் அதனால் கேட்குறா, தயவு செய்து வேண்டான்னு சொல்லாதீங்கன்னு. சரி சார், சாரி சார், சரிம்மா நீங்கள் பாருங்கம்மாண்ணா. சார் ஏதோ வாக்குக்காகவும் பேச்சுக்காகவும் எனக்கு வேண்டாம், இப்போ வேண்டாம், அப்படி வேண்டாம்னு சொல்லவே சொல்லாதீங்க. யாரும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க, உங்கள் பெற்றோர் தானே. அதனால் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, நல்ல காரியம் நடக்கும்போது நெகட்டிவாக பேசுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. தெய்வானுக்கிறோம், தெய்வாம்சத்தை பற்றி சிந்திங்க. குடும்பத்தில் நமக்கு உண்டான பொறுப்புகள் என்ன, இதை எப்படி நம்ம பேணி காக்கணும், நல்ல குடும்பத்தை அடுத்த நிலைக்கு வளர்த்துறது என்ன, சின்ன சின்ன விஷயங்களை பெருசாக பாயிண்ட் பண்ணி அதை சண்டை போடுறத பெருசாக எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. தனுராசி என்பர்களை, யதார்த்த கோபங்கள். சின்ன சின்ன விஷயங்கள் டென்ஷன் ஆகும், நான் நினச்சது நடக்கவே மாட்டேங்கிறீங்கமோ, அதிர்ஷ்டமே குறைவாக இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அப்படி இல்லை, நீங்கள் தான் நிறையா அதிர்ஷ்டசாலி, நிறையா காரியங்கள் வெற்றி பெற்றுக்கள், யாரும் ஹெல்ப் பண்ணலை, நீங்களாக முன்னேறி நீங்களாக ஜெயிச்சு நீங்களாக இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்துட்டுருக்கு. சில விஷயங்களை மிஸ் பண்ணிவிட்டுருக்கேன், கவலையப்படாதீங்க, திருப்பி ஒரு கால் வரும், நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும். பொருளாதாரம் மேம்படும், அப்பப்போ பணத்தை பற்றி சிந்திப்பில் உங்களுக்கு பண வரவுகளும் கூடி வரும். வேலைவாய்ப்பு வெற்றிகரமாக இருந்துட்டுருக்கும். பெரிய முயற்சி பண்ணி படிச்சுட்டுருக்க வாழ்க்கை அனுகூல்யம் இன்று தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண். 3, நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. மகர ராசி என்பவர்களை, பெருமை பயக்கக்கூடிய நல்ல நாள், நல்ல காரியங்களை நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக, நட்சத்திர ரீதியாக உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வேலைவாய்ப்புக்காக பிரயாணங்கள்லாம் இருந்துருக்கும். குடும்பத்தில் ரொம்ப தூரத்தில் இருக்க யாருக்கா உடம்பு சரியில்லைனா மனசு அப்பப்போ வருத்தப்படும். சரி இப்போ தான் அனுகூல்யமாக இருக்குன்னு நினச்ச காரியங்கள், அதே மாதிரி நல்ல நபர்கள் உங்களை சார்ந்து சேர்ந்து வருவாங்க, வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, விசேஷ வழிபாடு. கும்பராசி என்பர்களே, ஒவ்வொரு காரியமும் தாமதமாக நடக்கிறதா டிலே ஆகிறதா தப்பே கிடையாது, எல்லாம் இறைவன் அன்றைய தினத்தில் நமக்கு எழுதி வச்ச விஷயங்கள் தான். நம்ம ஸ்பீடுக்கு வரமாட்டேங்கிறது, ஒரே டென்ஷனாக இருந்துட்டுருக்கேன், கவலைப்படாதீங்க, கொஞ்சம் நேரம் விட்டுருங்க, யார்ட்டையும் பேசாதீங்க, கொஞ்சம் தியானம் பண்ணுங்கள், பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்குள்ளே
மன அமைதியாக சிந்திச்சு 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 உள்ளார 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 தியானம் பண்ணும்போது நிறைய விஷயங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிடும். உங்களுக்கு பெரிய மாற்றம் கிடைக்கும். இன்றைக்கி ஆன்மீக தேவையில் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கும்பராசி என்பவர்களுக்கு குழந்தைகள் பரீட்சை எழுதுறவா சங்கீதம் டான்ஸ் பாட்டு சம்மந்தமாக இருந்துருக்கிறவர்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வ சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. மீனராசி என்பவர்கள் யதார்த்தமாக சில பேர் பார்த்துட்டேன்னா வேணுன்ட்டே பேசுவா கிண்டல் கேள்வி இப்படி வீம்புக்குன்னு இருப்பாள் காதலே வாங்கிக்கணும். நீங்கள் யதார்த்தமாக பேசுவா தப்பாக பட்டுரும் தப்புன்னு மனசில் சொடிச்சிடும். ஏன் இப்படி சொன்னேன் இப்படி சொன்னேன் அதை ரிலேட் பண்ணி பேசுவா. முடிந்த வரைக்கும் இன்றைக்கி இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். பணவரவுகள் கூடி வருங்க. அதேமாதிரி பிரயாண சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு அனுகூல்யம் பறக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரம் நமக்கு ஃபுட்டு வெளியில் போய் சாப்பிட்றோம் வீட்லேயே சாப்பிட்டு பழகிட்டோம் இல்லை வெளியிலேயே சாப்பிட்டு பழகிட்டோம் திடீர்னு எங்கேயாவது போய் சாப்பிட்றோம் அது வந்து சில டைம் ஆகாத போயிடும். அதனால் ரொம்ப 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 சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கான்சியஸாக இருங்க. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ராகவேந்திர வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிகளுக்கு உண்டான அற்புத பலாவளங்களை பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம வந்து மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் என்னமோ தெரில ஏதோ தெரில ரொம்ப குழப்பமாகவே இருக்குது உறுத்தின்றே இருக்குது அந்த காரியத்தை அப்படி நிறுத்திடணும். மனசுக்குள்ளே கொஞ்ச நேரம் உட்காந்து சுவாமியுடைய நாமத்தை பிடிங்க இல்லை கேளுங்க. அப்படி இல்லைன்னா மணி சத்தம் இந்த சங்கு எடுத்து வச்சு சங்கில் அந்த சப்தம் கொஞ்ச நேரம் அப்படியே கேளு. கொஞ்ச நேரம் அந்த இலைகளை பாருங்கள். அதே மாதிரி இந்த காற்றை அப்படியே உணருங்க. இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தியை கொஞ்சம் உள்ளே எடுத்துக்கோங்க. உள்ளே இருக்கக்கூடிய புழுக்கம் வெளியில் போயிடும். மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் வெளியில் போயிடும். பிகாஸ் உங்களை சுற்றி ஆண்டவன் வந்து எல்லாத்தையும் படைத்திருக்கிறார். நீங்கள் ஒரு சர்க்கிள் போட்டுட்டு மனசை அப்படியே இறுக்கி பிடிச்சுன்னு இருக்கு அது தூக்கி வீசிடுங்க. மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் போயிடும். மனசில் ஒரு தெய்வீகத்தன்மை வரும். உள்ள அப்படியே இறைவனை நினச்சி கொண்டு ஓம் 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 அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க. இந்த பிரணவத்தை மனசில் நினைங்க. இந்த சொல்லக்கூடிய சப்தத்தை காதில் வாங்கிக்கோங்க. சொல்லக்கூடிய சப்தத்தை காதில் வாங்க. காலையில் எந்திரிக்கிறீங்களா உங்களுக்குன்னு ஒரு 5 நிமிஷம் ஒதுக்குங்க. உட்காந்து கண்ணை முடி உட்காருங்க. சார் அப்போ தான் சார் 100 சிந்தனை வருது வரட்டும் எல்லாமே டெலிட் ஆகட்டும் அப்படியே உட்காந்துக்கோ. மூச்சு காத்த கவனிங்க. அப்படியே மூச்சு காத்த கவனிங்க. இறைவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். முகத்தை மலர்ச்சியாக சிரிப்பு முகமாக வைங்க. உங்களே பார்த்து சந்தோஷம் பண்ணுங்க. இன்றைய நாள் மிகப்பெரிய நாளாக எனக்கு வரும் நிச்சயமாக எனக்கு வெற்றி கொள்வேன் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கை வைங்க. உங்களை பற்றி தாழ்த்தி தள்ளி இது நடக்காது இது நடக்காது நெகட்டிவாக பேசுகிற அந்த பக்கம் தள்ளி போயிடுங்க. அவங்கள பற்றி நினைவிலேயே கொண்டு வராதிங்க. சக்ஸஸை மட்டும் நினைங்க. உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எல்லா இடங்கள்லேயும் தெய்வீகத்தன்மையை கொண்டு வாங்க. எல்லா இடங்கள்லேயும் தெய்வீகத்தன்மையை கொண்டு வாங்க. சின்ன சின்ன விஷயங்களில் என்னப்பா எப்படி பக்தியாக இருந்துட்டுருக்கு அப்படித்தான் ஏன்னா என்னோடய சிஸ்டம் அப்படித்தாங்கிறத நீங்கள் கொண்டு வாங்க. நெகட்டிவ் எனர்ஜிக்கு பக்கத்துலேயே போகாதீங்க. அப்படியே எங்கே கொஞ்சம் நேரம் டைம் கிடச்சதுன்னா உள்ளே உட்காந்து அப்படியே அந்த மந்திரச்சம் வேறு ஏதாவது விஷயங்கள் பேசுகிறதுக்கு நம்மளுக்குள்ளே நீங்கள் யாருன்னு பார்க்கலாம் நீங்கள் யாருன்னு பார்க்கலாம் நீங்கள் யாருன்னு பார்க்கலாம் அப்படி உள்ள 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 ஆனந்தமாக சிந்தனைகள் நீங்கள் போகும்பொழுது உங்களுக்குள்ள பெரிய மாற்றம். உங்களுடைய கண் தெய்வீகத்தன்மையை கொடுக்கும். உங்களுடைய முகம் தெய்வீகத்தன்மையை பிரதிபலிக்கும். உங்களுடைய பேச்சு தெய்வீகத்தன்மையை பிரதிபலிக்கும். ஆக இன்றைய தினத்தில் தெய்வீக பண்புகளும் தெய்வீகத்தன்மையுமே ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ளே கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது சந்தேகமே கிடையாது சந்தேகமே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் என் வாழ்க்கையில் நான் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் சார். உண்மையாகவே நான் நிறையா விஷயத்தை வந்து மிஸ் பண்ணிவிட்டேன்னு சொல்கிறவா உடனே நீங்கள் வந்து சுதர்ஷன வகுப்பினுடைய அடுத்த பரிமாண வகுப்பு பெயர் சொல்லலையே சார் சொல்கிறேன். 7397394829க்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய பெயரை பதிவு பண்ணி கொள்ளுங்கள். பெரிய மாற்றத்தும் பிரம்மாண்டத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க. வரக்கூடிய 23ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு நாடி அஸ்ட்ராலஜி சப்த ரிஷிகள் கொடுத்த நாடி அஸ்ட்ராலஜி வகுப்பு 10 டேஸ் வகுப்பு ஸ்டார் அஸ்ட்ராலஜியோட தொடக்கம். அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா மகாச்சண்டி பாராயணம் அஷ்டலக்ஷ்மி வெள்ளிக்கிழமையாக இருக்கு இல்லையா அஷ்டலக்ஷ்மி பாராயணம்
நிறைய பேர் பங்கு கொடுத்துருக்கேன், நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்கேன். மற்ற மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம். வேல் 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 வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகலா. நன்றி.